ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: பேபிகார்ன் 1/2 கிலோ, அதாவது 250 கிராம், வெங்காயம் ஒன்று சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க, கொடமிளகாய் ஒன்று சின்னதாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் அரை எடுத்துக்கோங்க, பூண்டு 5-6 பல் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிங்க, பச்சை மிளகா 2 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 எடுத்துருக்கேன், வெங்காயத்தால் கொஞ்சம் அதில் இருக்கிற வெங்காயத்தை 1/2 கட் பண்ணிக்கிங்க, அந்த இலையை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதா மாவு 3 டேபிள்ஸ்பூன், சோள மாவு 4 டேபிள்ஸ்பூன், 3 டேபிள்ஸ்பூன் தனியாகவும் 1 டேபிள்ஸ்பூன் தனியாகவும் எடுத்து வச்சுக்கிங்க. அந்த 1 டேபிள்ஸ்பூன் கார்ன் மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா செமி லிக்யூடாக கலந்து எடுத்து வச்சுக்கிங்க. கிரீன் சில்லி சாஸ் 1 டேபிள்ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேபிகார்னை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேபிகார்னையும் சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிங்க. பேபிகார்ன் அதிலே வேகட்டும், நல்லா 3-4 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். பேபிகார்ன் வெந்ததுக்கப்புறம் வடிகட்டி விட்டுட்டு அதை ஆற விடாமல் உடனே கார்ன் மாவு 3 டேபிள்ஸ்பூன், மைதா மாவு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுத்து ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பேபிகார்ன், ஒன்றுனையாக சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இன்னொரு வானலில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம குட்டி குட்டியாக அரிஞ்சி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்குங்க. அடுத்து பச்சை மிளகாய், கொடமிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்து வெங்காயத்தாளுடைய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. 4-5 செகண்ட்ஸுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிண்டி விட்டுட்டு 4 வாய் தண்ணி சேர்த்துக்குங்க. அதாவது 4 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு 4-5 செகண்ட்ஸுக்கு அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தாளை சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு 1-2 செகண்ட்ஸுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். அதாவது ஒரேடியாக சேர்க்காமல் ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு தடவை சேர்க்கும் போது நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி சாஸ்லலாம் உப்பு கொஞ்சம் இருக்கும், அதனால் செக் பண்ணிவிட்டு சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னு தோணுச்சின்னா உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பேபிகார்னை சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு பவுலுக்கு மாற்றி விட்டுக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.